ஃபைதிகள் உங்களுடன் இணைந்திருக்கும் நான் அன்சார் யுஸ்ரிஃபா ஹானூ. முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். பயணக் கட்டுப்பாடுகளை மேலும் இறுக்கமாக்க தயாராகின்றது அரசாங்கம். நாட்டில் பொருட்களின் விலையில் சடுதியாக அதிகரிப்பு. நாட்டில் பயணத்தடையை தளர்த்துவது பொருத்தமற்றது, நோக்கம் இன்னும் நிறைவேற்றப்படவில்லை. உபுல்ரோகன. இனி விரிவான செய்திகள். பயணக் கட்டுப்பாடுகளை மேலும் இறுக்கமாக்க தயாராகின்றது அரசாங்கம். தற்போது அமுலிலுள்ள பயணக் கட்டுப்பாடு நடைமுறைகளில் நாளை முதல் கடும்போக்கை கடைபிடிப்பதற்கு போலீசார் தீர்மானித்துள்ளனர். பயணக் கட்டுப்பாடு காலத்திலும் அரசு மற்றும் தனியார் துறை அலுவலக பணியாளர்கள் வகைத்தொகையின்றி பயணிப்பது குறித்து கவனம் செலுத்தியுள்ள போலீசார் நாளை முதல் விசேட நடைமுறைகளை பின்பற்ற நடவடிக்கை எடுத்துள்ளனர். இதன்படி நாளை கொழும்புக்குள் வரும் வாகனங்களுக்கு விசேட ஸ்டிக்கர்களை ஒட்டும் செயற்பாடு இடம்பெறவுள்ளது. அதேபோல் பயணத்தடை காலங்களிலும் பயணிப்போர் அலுவலகங்களின் தலைமை அதிகாரிகளிடம் இருந்து கொண்டு வரும் கடிதங்களின் உண்மைத்தன்மை குறித்தும் போலீசாரின் சோதனைகளை மேற்கொள்ள உள்ளனர். இதற்கிடையில் இதர அத்தியாவசிய பொதுச் சேவைகளில் தேவையானவர்களை மட்டும் பணிக்கு அழைக்கும் விசேட சுற்றறிக்கையொன்றை வெளியிட அரசாங்கம் தயாராகி வருவதாக அரசு உயர்மட்ட செய்திகள் தெரிவிக்கின்றன. நாட்டில் பொருட்களின் விலையில் சடுதியாக அதிகரிப்பு. கருவாடு மற்றும் நெத்தலி ஆகியவற்றின் விலையில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக கொழும்பு புறக்கோட்டை வர்த்தகர்கள் தெரிவிக்கின்றனர். 150 ரூபாவிற்கு இருந்த ஒரு கிலோகிராம் கருவாடு மற்றும் நெத்தலி ஆகியவற்றின் விலைகள் தற்போது 200 ரூபா வரை அதிகரித்துள்ளதாக அவர்கள் தெரிவிக்கின்றனர். இறக்குமதி செய்யப்படும் நாடுகளில் காணப்படுகின்ற கருவாடுகளுக்கான தட்டுப்பாடு மற்றும் இறக்குமதி கட்டுப்பாடு ஆகியவற்றினாலேயே விலை அதிகரிக்கப்பட்டுள்ளது. புறக்கோட்டை சந்தையில் 300 ரூபா முதல் 400 ரூபாவிற்கு இடைப்பட்ட விலையில் காணப்பட்ட ஒரு கிலோகிராம் பழைய கருவாடு 500 ரூபா முதல் 700 ரூபா வரை விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதேபோன்று 250 ரூபா முதல் 300 ரூபா வரை காணப்பட்ட லீனா கருவாடு 500 ரூபா வரை அதிகரித்துள்ளதாகவும் அறிய முடிகின்றது. 400 ரூபா முதல் 500 ரூபா வரை காணப்பட்ட ஈரான் காய்ந்த நெத்தலி ஒரு கிலோகிராமின் தற்போதைய விலை 500 ரூபா முதல் 580 ரூபா வரை அதிகரித்துள்ளது. அதேபோன்று 400 ரூபா முதல் 500 ரூபா வரை காணப்பட்ட தாய்லாந்து நெத்தலி ஒரு கிலோகிராமின் தற்போதைய விலை 600 ரூபா முதல் 650 ரூபா வரை அதிகரித்துள்ளதாக புறக்கோட்டை தகவல்கள் தெரிவிக்கின்றன. இவ்வாறு மொத்த விற்பனை விலையில் கருவாடு மற்றும் நெத்தலி ஆகியவற்றின் விலை அதிகரித்துள்ளமையினால் அவற்றின் சில்லறை விலையும் சடுதியாக அதிகரித்துள்ளது. நாட்டில் பயணத்தடையை தளர்த்துவது பொருத்தமற்றது, நோக்கம் இன்னும் நிறைவேற்றப்படவில்லை. உபுல்ரோகன. பயணத்தடைகளை தளர்த்துவது பொருத்தமற்றது என பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தின் தலைவர் உபுல்ரோகன தெரிவித்துள்ளார். நாட்டில் பதிவாகி வரும் கொரோனா தொற்று உறுதியாளர்கள் எண்ணிக்கையை கருத்தில் கொள்ளும் போது எதிர்வரும் 14 தேதி பயணத்தடையை தளர்த்துவது சாத்தியமற்றது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பயணத்தடை விதிக்கப்பட்டாலும் மக்கள் அதிகளவில் பயணங்களை மேற்கொள்வதாக குற்றம் சுமத்தியுள்ளார். பயணத்தடை மூலம் 90% மக்களின் பயணங்களை வரையறுப்பதே நோக்கமாக காணப்பட்டது எனவும் அந்த நோக்கம் நிறைவேற்றப்படவில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நாள் கூலிக்கு பணியாற்றுவோர் தவிர்ந்த பலரும் பணிகளில் ஈடுபட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். அரசாங்க தனியார் நிறுவனங்களில் பணியாற்றுவோர் நாள்தோறும் கடமைக்கு சமூகம் அளிக்கும் நிலைமையை அவதானிக்க முடிகின்றது என அவர் தெரிவித்துள்ளார். பயணத்தடை காலத்தின் ஒரே வித்தியாசம் பொது போக்குவரத்து கிடையாது எனவும் மக்கள் தனியார் வாகனங்களில் பயணங்களை மேற்கொள்வதாகவும் தெரிவித்துள்ளார். கொரோனா 3 அலையின் முதல் தொற்றாளர்கள் மட்டுமே பரிசோதிக்கப்படுவதாகவும் PCR பரிசோதனைகளை நடாத்துவதில் சிரமங்கள் காணப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நோய் தொற்றாளியின் 2-3 தொடர்பாளர்கள் பயணத்தடை காலத்தில் பயணங்களை மேற்கொள்வதனால் தொற்றாளிகளின் எண்ணிக்கையை வரையறுப்பதில் சிரமங்கள் ஏற்பட்டுள்ளதாக ஆங்கில ஊடகம் ஒன்றுக்கு உபுல்ரோகன தெரிவித்துள்ளார்.